தமிழ் மொழி தான் உலக மக்களை காப்பாற்ற போகிறது என்று ஐயா அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஏடா இவ்வளவு பெரியதா, உலகமே சொல்றதா? இப்ப கேட்டுக்க, இப்ப பேசுற இன்னைக்கு உலகத்தில் தமிழ் படிக்க போறார்கள். ஐரோப்பாவில் படிக்கிறான், பேசி வேற வழி இல்லையே. ஐரோப்பா மக்கள் தமிழ் படிப்பார்கள். தாய்மொழி இருக்கட்டும், அப்புறம் தமிழ் துணை மொழியாக இருக்கும். ஒரு 1000 வருஷம் ஆச்சுன்னா தமிழ் எல்லா மொழி ஆகிடும். தமிழ் தான் உலக மக்களுக்கு காப்பாது. உலகமே தமிழ் தான் ஆளப்போகிறது, தமிழ் தான் ஆளப்போகிறான் என்று சொல்கிறேன். ஆக முருகப்பெருமான் ஆசி பேர் ஒரே வாசி, உன் திருவுருளால் ஐயனே என் தந்தையே, முருகா அன்பின் திருவுருவே என தாயே, தாயோட தெய்வமே தயாபரனே, உன் திருவிடி பூசிக்க அருள் செய்ய தாய், உன் திருவிடி பூசித்த ஆசி பண்ண ஆசைப்படுற தாயே, அதுக்கு நீ தான் பருள் செய்யணும். அதுக்கு உன் ஆசி வேணும் தாயே, உன் ஆசி இல்லாமல் திருவிடி பூசிக்க முடியாதப்பா. போட்டு என்னை ஆட்டி படைக்கிற தாயே, நான் என்னையா செய்தான் பாவம், என்னை ஆட்டி ஆட்டி படைக்கிறப்பா. ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் மான போராட்டக்குப்பா. என் தெரியடா மகனே, என் திருவடி பூசிப்பா. காலை எந்திரிக்கும் போதே சுவாசம் மீண்டு வணங்கணும். யாரை வணங்க சரி, இப்போ முருகன் ஓந்திரு. ஏடா ஏன் திருவிழாலாம் ஒன்று தான், ராமணிசாமி திருவிடினாலும் என் திருவிடு தான். காலை எந்திரிக்கும் போதே அகத்தீசா, திருமா தேவா, யோக மகரிசியா, கரூர் தேவா, மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரிய மகான் தாயே. இந்த பாவி ஒரு பாறை போட்டு சொன்னால் அப்பயும் ஞானி. ஏடா அடுக்கப்பட்டா, நீ பெற்ற பேர் என்பதை அடியன் பெற வேண்டும், பெற்ற பேர் என்பதை அடியன் பெற வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். எல்லாம் உன்னால் முடியும்டா, உன்னால் முடியும் தாயே. என்னை ஏற்றுக்கொண்டு சொன்னால் நிச்சயம் அருள் செய்வார். ஆக முருகப்பெருமான் அருள் பெறுவதற்கு அவர் ஆசி வேணும். அவர் ஆசி இல்லாமல் அவனை பூசிக்க முடியாது. ஆகவே தினந்தனம் உன் திருவிழி பூசித்து ஆசி பெற நீ அருள் செய்யணும். என் சிந்தை செயல் சொல் அத்தனை நீ இருந்து செயல்பட வேண்டும். இருந்து அலன்றி தெளிவான அறிவு வராது. ஆகவே என் உணர்வு உணர்ச்சி நாடி அது சார்ந்து என்னை வலியுறுத்தும் கேட்டால் நிச்சயம் வரலாம் சொல்லுங்க. முருகா சர்க்குருநாதா, சாந்தஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயாபரனே, தேவாதி தேவா, உன் திருவிழி பூசிக்க ஆசி அருள் செய்யும் தாயே. அதான் இது சொன்ன போதும். வெற்றி மாபெரும் வெற்றி. முருகன் வரப்போகிறான், வரப்போகிறான், முருகன் வரப்போகிறான், முருகன் வரப்போகிறான், வருகிறான் முருகன், வருகிறான் முருகன். நாங்கள் சொன்ன தப்பாத வார்த்தை, யாரை கொஞ்சம் மிண்டும் மிண்டாகும். ஒரு வருஷம் ஆகும், 1.5 வருஷம், 2 நாளைக்கு வந்து வரான், யாரும் கண்டுபிடிச்சா. ஆனால் வர்றான் என்பது உண்மை. சத்தியம் வருகிறான் முருகன் வரான். ஆற்றல் பொருந்திய முருகன் ஏதே வரானா? வருகிறான் முருகன், வருகிறான் முருகன், உலகமாக காப்பாற்ற போடுறான். இது சத்திய வாக்கு ஆசிவா. வா கைச்சிட்டு கைத்து. முருகப்பெருமான் தான் உலகத்தை காப்பாற்ற வரப்போகிறார் என்று ஐயா அவர்கள் கூறுகிறார்.